கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு வாரத்திற்கும் மேலாக இழுபறி நீடித்து வந்த நிலையில் இரண்டு கட்சிகளுக்கு இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக உடனான தொகுதி பங்கீடு இன்று முடிவாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம், சமத்துவ மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி இடையேயான கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகிறது என தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர்களுக்கான வாக்காளர் விழிப்புணர்வு கோலப் போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் 100% வாக்குப்பதிவு, வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு கோலங்களை மகளிர் குழுவினர் பதிவு செய்தனர். இதேபோன்று பாரம்பரிய பொய்க்கால் குதிரை, கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் மூலமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தூத்துக்குடி புதிய பஸ் நிலையம் பகுதியில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹசீஸ் எனப்படும் கஞ்சா எண்ணெயை கடத்தி வந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி வழியாக பல்வேறு பகுதிகளுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த சில மாதங்களாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி, செங்கம், போளூர் உள்ளிட்ட 8 தொகுதிகளில் மாவட்ட அளவில் காளிவிடும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். ஆனால் காளிவிடும் திருவிழாவிற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்கவில்லை. இதனை கண்டிக்கும் வகையில் காட்டுக்காநல்லூர் கிராமத்தில் 50 நாய்களை வரவழைத்து நாய்கள் விடும் திருவிழா நடத்தப்பட்டன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கண்ணமங்கலம் போலீசார் நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து 400 நாட்டிக் மைல் தொலைவில் கடல் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்த 3 விசைப்படகுகளை கடலோர காவல்படையினர் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். இந்த சோதனையில் இந்த 3 விசைப்படகுகளும் இலங்கையிலிருந்து வந்ததாகவும் இதில் 200 கிலோ ஹெராயினும் 60 லிட்டர் ஹாஷிஷ் ஆயிலும் கடத்தப்படுவதாக தெரிய வந்தது. இதையடுத்து ஹெராயினை பறிமுதல் செய்து இந்த படகுகளில் வந்த 19 பேரிடமும் கடலோர காவல்படையினர் விசாரணை செய்து வருகின்றனர். ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வி மாணவ மாணவிகளுக்கு வீடியோ பாடங்களை பதிவிறக்கம் செய்து வழங்க சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கணேசமூர்த்தி உத்தரவிட்டுள்ளார். இதனால் மாணவர்களுக்கு தற்போது குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் ஆங்கில வழி வீடியோ பாடங்களை பதிவிறக்கம் செய்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வழங்கி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வாக்காளர்கள் 100% வாக்களிப்போம் என்று உறுதியேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம், இனம், சாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் எந்தவொரு தூண்டுதலும் இன்றியும் வாக்களிப்போம் என வாக்காளர் உறுதிமொழியை மாணவிகள் ஏற்றுக்கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மதனத்தூர் கொள்ளிடம் ஆற்றுப்பகுதியில் மணல் குவாரி திறக்கக்கோரி 100க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் தொழிலாளர்கள் காரைக்குறிச்சி பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஜெயங்கொண்டம் கும்பகோணம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் 100% வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு வீட்டிற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சமையல் கேஸ் சிலிண்டரில் 100% வாக்களிப்போம் என ஸ்டிக்கர் ஒட்டும் பணியை மாவட்ட ஆட்சியர் ரத்னா தொடங்கி வைத்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மையங்களில் பயன்படுத்தப்படவுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் ஆகியவை திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தனி அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த அறைக்கு சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. சென்னை எருக்கஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை என்பவர் கோயம்பேட்டிலிருந்து கள்ளக்குறிச்சி செல்லும் அரசு பேருந்தில் படிக்கட்டில் அமர்ந்து பயணம் செய்தார். அந்த பேருந்து தொழுப்பேடு பேருந்து நிலையம் அருகே வந்தபோது படிக்கட்டிலிருந்து தவறி சாலையில் விழுந்த அவர் மீது அடையாளம் தெரியாத வாகனம் ஏறியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியதுடன் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஆகியவை மீது தேர்தல் விதி மீறல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் விதிகளை மீறி சுவர் விளம்பரம், போஸ்டர் மற்றும் பேனர் வைத்ததாக புகார் தெரிவித்ததை தொடர்ந்து தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ மையத்தில் கடந்த 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா மகத்தான வெற்றி பெற்றதை தொடர்ந்து இதன் 50வது ஆண்டு ஜோதி விழா நடைபெற்றது. இதையடுத்து நாட்டில் உள்ள பல்வேறு ராணுவ மையங்களுக்கு வெற்றி ஜோதி எடுத்துச் செல்லப்படுகிறது. கோவையிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஜோதியை வெலிங்டன் ராணுவ மைய கமாண்டர் ராஜேஸ்வர் சிங் மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் எஸ் பட்டாபிராமன் உள்ளிட்டோர் பெற்றுக்கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் கல்வார்பட்டியில் பறக்கும்படை அதிகாரி சரஸ்வதி தலைமையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து விருதுநகர் ராஜபாளையம் நோக்கி அவுரங்காபாத்தைச் சேர்ந்த தொழிலதிபரும் அவரது மனைவியும் வந்து கொண்டிருந்த காரை சோதனையிட்டனர். அதில் உரிய ஆவணம் இல்லாமல் இருந்த 1,389,000 பணத்தை பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை வேடச்சந்தூர் துணை வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டப்பேரவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சங்கரன்கோவில் வந்தடைந்தன. அவை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனி அறையில் வைக்கப்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகசெல்வி உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ள அறைக்கு சீல் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. தேர்தல் விதிமுறை அமலில் வந்ததை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அடுத்தடுத்து 3 இடங்களில் உரிய அனுமதியின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 2,70,900 ரூபாய் பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை நகராட்சி வணிக வளாகம் பகுதியில் வடகரை பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாக சாலையில் செல்கிறது. இதனால் வடகரை பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. எனவே குழாய் உடைவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டாசு தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய மூலப்பொருட்கள் எவை என மத்திய அரசு, மாநில அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள பட்டாசு ஆலைகள் இன்று முதல் காலவரையின்றி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் நேற்று காலமான அப்துல் கலாமின் மூத்த சகோதரரான முகமது முத்து மீரான் மரைக்காயரின் உடலுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாநில செய்தி தொடர்பாளர் குப்புராம், மாவட்ட தலைவர் முரளிதரன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். போடி அருகே குரங்கணியில் மழை பொய்த்து கோடைக்காலம் நெருங்கி வருவதால் கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து குறைந்து போடி நகருக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் அதிகமான மரங்கள் வெட்டப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் மழை வளமின்றி தண்ணீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாலுகாக்களில் நடப்பு ஆண்டு சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யும் விவசாயிகள் மகசூல் இழப்பை சந்தித்ததால் 1 கிலோ சின்ன வெங்காயம் 150 ரூபாய்க்கு மேல் விற்பனையானது. இதனால் பொதுமக்களின் நுகர்வு குறைந்தது. இந்நிலையில் அறுவடை செய்யப்படும் வெங்காயத்தை மதிப்பு கூட்டி பாதுகாத்து வைக்க தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மருத்துவமனை செவிலியர் கல்லூரியில் பயின்று வரும் மாணவிகள் வாக்களிப்பதன் அவசியத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சி நடத்தினர். 100% வாக்களிப்போம், எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல, வாக்களிப்பது ஜனநாயக கடமை போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளா செல்லும் கம்பம் மெட்டு மலையடிவார பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ராஜா என்பவரின் இருசக்கர வாகனத்தில் சோதனை மேற்கொண்டதில் கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் அப்பணம் தாலுகா அலுவலக சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது.
ஈரோடு சத்தியமங்கலம் பவானிசாகர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டபோது அதிலிருந்து ஆட்டு வியாபாரி தங்கராஜ் என்பவர் ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்த 150,000 ரூபாயை கைப்பற்றினர். கைப்பற்றிய பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் தமிழக அரசு அண்மையில் அறிவித்த இடஒதுக்கீடு குறித்த கொங்கு செட்டியார் சமூகத்தினரின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக அரசு இடஒதுக்கீடு அறிவிப்பில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் உள்ஒதுக்கீடு வழங்கியதால் கொங்கு செட்டியார் சமூகம் உட்பட 40 பிரிவை சேர்ந்தவர்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாகவும், விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அளவுகோலில் முறைப்படி அனைத்து பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தஞ்சை கரந்தை தமிழவேல் உமா மகேஸ்வரனார் கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும், தேர்வு கட்டணம் கட்டுவதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும், அரியர் தேர்விற்கு மாணவர்கள் செலுத்திய கட்டணத்தை திரும்ப வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 200-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் நுழைவு வாயிலில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் வந்த 5 லாரிகளை போலீசார் சோதனையிட்டபோது எம்சாண்ட் மணல் இருப்பது தெரியவந்தது. ஆனால் அதற்கான ஆவணங்களும் அனுமதியும் இல்லாத நிலையில் 5 லாரிகளையும் போலீசார் பறிமுதல் செய்ததுடன் லாரி ஓட்டுநர்களையும் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பயன்படுத்த உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரித்து ஒதுக்கீடு செய்வதற்கான கணினி முறை ஒதுக்கீடு மாவட்ட தேர்தல் அலுவலர் தலைமையில் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் தா அன்பழகன் தொடங்கி வைத்தார். இதில் 100% வாக்குப்பதிவு குறித்தும் வாக்களிப்பதன் அவசியம், பெண்கள் இளைஞர்கள் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு கோலங்களை மகளிர் குழுவினர் பதிவு செய்தனர். இதுபோன்று பாரம்பரிய பொய்க்கால் குதிரை, கரகாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைக்குழுவினர் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஜமத்தே இஸ்லாமி ஹிந்த் மகளிர் அணி அமைப்பு சார்பில் வலிமையான குடும்பம் வலுவான சமூகம் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. அதன் நிறைவு விழாவில் கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக சேவைகளில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வெற்றி பெற்ற பெண்கள் சிறப்புரையாற்றினர். புதுக்கோட்டை மாவட்டம் மாஞ்சான் விடுதியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது. மாநில அளவில் 12 அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் பொள்ளாச்சி சாம்ராட் அணி முதலிடத்தை பெற்று வெற்றி கோப்பையை கைப்பற்றியது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னையைச் சேர்ந்த அவர் இந்தியா தொண்டு நிறுவனம் சார்பாக மயிலாடுதுறை மும்தாஜ், சிம்ரின் பானு, சென்னை சுகன்யா, திருச்சி அனிஷா ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பயணம் துவங்கி தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுக்கோட்டையில் நகராட்சி சார்பில் சாலையில் வரையப்பட்டுள்ள ஓவியம் பலரையும் கவர்ந்துள்ளது. இந்த ஓவியத்தில் கையூட்டு பெறாமல் வாக்களிக்க வேண்டும், வாக்குரிமை நமது பிறப்புரிமை உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. கரூர் டெக்ஸிட்டி கூடைப்பந்து கழகம் மற்றும் கரூர் மாவட்ட கூடைப்பந்து கழகம் சார்பில் ஆண்களுக்கான கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. 30-க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் மதுரை அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு ரொக்கப்பரிசு 25,000 மற்றும் சுழல் கோப்பை வழங்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மலைப்பட்டு பகுதியில் 155 அடி உயர மலைப்பகுதியின் மேலிருந்து 58 வினாடுகளில் கண்களை கட்டிக்கொண்டு கீழிறங்கி இளம்பெண் உலக சாதனை படைத்தார். இளம்பெண் முத்தமிழ் செல்வி இந்த சாதனையை மகளிர் தினத்தை முன்னிட்டு செய்தன் என்றும், மகளிர் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என கூறினார். ஆனால் ஆண்கள் தங்கள் கண்களை திறந்து பெண்களை பார்க்க வேண்டும், கண்களை மூடிக்கொண்டு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை செய்கிறார்கள் எனவும், இதை வலியுறுத்திதான் இந்த சாதனையை தான் படைத்ததாக கூறினார். மேலும் ஒரே வாரத்தில் பயிற்சி பெற்று இந்த சாதனையை படைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. யுனெஸ்கோ வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாக உலக சாதனை விருது மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காந்திரோடு சாலையில் இயங்கி வரும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில்
கடந்த 1967 ஆண்டு 10 மற்றும் 11 வகுப்பு படித்த பழைய மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மேல் திருத்தணையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஓய்வு பெற்ற பாரத ஸ்டேட் வங்கி மேலாளரும் பழைய மாணவருமான சுரேஷ் தலைமை வகித்து துவக்கி வைத்தார். இதில் 2 பெண்கள் உட்பட மொத்தம் 56 பழைய மாணவர்கள் கலந்து கொண்டனர். இவர்களில் வங்கி அதிகாரி, தலைமை ஆசிரியர், ரயில்வே துறை, அரசு மருத்துவர் போன்ற மத்திய மாநில அரசு பணிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளனர். இவர்கள் அனைவரும் தங்களது பழைய நினைவுகள் நினைவு கூர்ந்து கண்ணீர் மல்க உரையாடினர். மேலும் திருத்தணி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தருவதாகவும் தீர்மானிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த பெருமாநல்லூர் அருகே முட்டியின் கிணறு பகுதியில் ஒரிசாவைச் சேர்ந்த பிரேமநாதா என்ற இளைஞர் வசித்து வருகிறார். இவர் முட்டியின் கிணறு பகுதியில் சந்தேகம் படுபடியாக நின்றிருந்து உள்ளார். இதுகுறித்து பெருமாநல்லூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு போலீசார் சென்று பிடித்து விசாரணை செய்ததில் ஒரிசாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட சுமார் 5 கிலோ எடை உள்ள கஞ்சாவை விற்பனை செய்வதற்கு வந்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து சுமார் 5 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த பாலச்சந்திரன் அப்பகுதியைச் சேர்ந்த 12 வகுப்பு படிக்கும் சிறுமியிடம் பழக்கம் ஏற்பட்டு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சிறுமியை பாலச்சந்திரன் கடத்தி சென்று விட்டதாக சிறுமியின் பெற்றோர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இப்புகாரின் பேரில் போலீசார் சிறுமியுடன் தலைமறைவாக இருந்த பாலச்சந்திரனை கைது செய்தனர். பின்னர் காதலித்து திருமணம் செய்து கொண்டது தெரியவந்ததை அடுத்து சிறுமியை மீட்டு பெற்றோரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். மேலும் குழந்தைகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து பாலச்சந்திரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் நாகல் நகர் மேம்பாலம் அருகே செயல்பட்டு வரும் அரசு மதுமான கடையில் வட மாநிலத்தைச் சேர்ந்த ஆகாஷ் மற்றும் இப்ராஹிம் ஷா மதுபானம் வாங்கியுள்ளனர். அப்பொழுது அவர்கள் கொடுத்த 2000 ரூபாய் நோட்டை பார்த்த விற்பனையாளர் அது கள்ள நோட்டு என தெரிந்து 2 நபர்களையும் பிடித்து திண்டுக்கல் தெற்கு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு எந்திரங்களை பிரித்து அனுப்பும் பணி அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் கண்ணன் தேர்தல் ஆணையம் வழங்கிய பதிவின் முறைப்படி வாக்குப்பதிவு எந்திரத்தை சரிபார்த்து தனித்தனியாக பிரித்து தொகுதி வாரியாக சட்டமன்ற தேர்தல் நடத்தும் தேர்தல் அலுவலர்களிடம் ஒப்படைத்தார்.